वेलकम टू ऑल इनके वो हेरबल हेर ऑयल हेरबल हेर वाश पाउडर हेरबल बाथ पाउडर इन कंपो पाकपो पाती ना हेरबल हेर ऑयल वो 16 हर्ब्स 9 ऑयल्स पड़ीयें हर्ब्स पाती रोज पेटल चेम्पर्ती पू चेम्पर्ती करिवेपिल्ल मरदानी इल अम्ला आवरी आवरी ना यूस पड़ो अलसी इले कम अलोवेरा इतमी पदना हर्ब्स यूस पड़ी अब नाइन टाइप्स ऑफ ऑयल पाती एक्स्ट्रा वर्जिन ऑलिव ऑयल बादाम ऑयल कैस्टर ऑयल विटामिन ई ऑयल இந்த கோகனட் ஆயில் இந்த மாதிரி 9 ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ஸ் ப்ளஸ் ஹர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கால்ப் நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்குங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா சும்மா டெய்லி கொஞ்சமாக ரெண்டு ஃபிங்கர் டிப்ஸ்லையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கால்பை மசாஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அன்னைக்கு கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை அப்படியே காயம் வச்சு வார்ம் பண்ணிவிட்டு லூக் வார்ம் பண்ணிவிட்டு அதை அப்படியே டிப்ஸில் எடுத்து நல்லா மசாஜ் ஸ்கால்ப்புக்கு பண்ணுங்கள் இல்லைன்னா காட்டன் பால்ஸ் வச்சு அப்படியே ஸ்கால்ப் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லீவ் பண்ணிடுங்க அதுக்கு மேலே ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரை வச்சு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரிசி கஞ்சி இல்லைனா ரைஸ் வாட்டர் அதாவது அரிசி ஊற வச்சு கழுநிட்டு அந்த தண்ணி இருக்குல்லங்க அந்த தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு நல்லா எடுத்து நம்ம ஸ்கால்பில் அப்ளை பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே சில்கி ஹேர் ஷைனியாக கரு கருன்னு வளருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயிலும் இந்த ஹெர்பல் ஆயிலும் இந்த பவுடரும் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீமேச்சர் ஹேரையே ப்ரிவெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு நரைக்காமல் பார்த்துக்கும் அப்படியே நரைச்சிருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் நல்லா வச்சுருக்கோம் ஸ்கால்ப் ஆரோக்கியமாக அதே மாதிரி நீங்கள் இதுவும் பண்ணணும் நம்ம இன்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதெல்லாம் நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க காஃபி டீலாம் குறைச்சிருங்க ரொம்ப நல்லா உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு ஹேருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஹேர் க்ரோத்து ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்புறம் இந்த நான் சொல்லிடுறேன் இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறோன்னா ஒரு மோர் தென் 20 ஹர்ப்ஸ் போடுறேங்க இன்க்ளூடிங் சீவக்காய் பூச்சிக்கொட்டை இதெல்லாம் இல்லாமல் ரோஸ் பெட்டலு நம்ம செம்பருத்தி பூ செம்பருத்தி தலை கருவேப்பிலை மருதாணி நெல்லிக்காய் அவரி எல்லாம் போடுறது இல்லைங்க ஏன்னா சப்போஸ் நம்ம மேலே அப்ளை பண்ணிட்டுனா அது கொஞ்சம் கரும நிறத்தை உண்டாக்கும்னு நாங்கள் அவரி ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரில் போடலை மற்றதெல்லாம் அலோவேரா எல்லாமே போட்டிருக்குறேங்க பச்சை பயிறு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர் இந்த பாத் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 26 இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் ஆவாரம் பூ செம்பருத்தி பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா செண்பக பூ இது மாதிரி மேரிகோல்டு இது மாதிரி ஒரு 6 வகையான பூக்கள் போட்டிருக்குறேங்க அது கூட பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு விலாமிச்சை வேறு அந்த மாதிரி அப்புறம் சந்தனம் அகில் இந்த மாதிரிங்க ஒரு கோரக்கிழங்கு புலாங்கிழங்கு இந்த மாதிரி ஹர்ப்ஸே பார்த்திங்கன்னா எல்லாம் டோட்டலாக மோர் தென் 26ங்க அப்புறம் பச்சைப்பயிறு பச்சரிசி கடலைப்பருப்பு இந்த பச்சைப்பயிறு பச்சரிசி கடலைப்பருப்புனுடைய குவான்டிட்டியும் ஹர்ப்ஸினுடைய குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸ் வந்து 10 டைம்ஸ் மோர் தென் இந்த பயிறு வகைகளை விட அதிகமாக போட்டிருக்குறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கோங்க ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இது சரி பண்ணிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பேட் பாடி ஆர்டர் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுங்க பிம்பிள்ஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் பவுடர்னு சொல்லுவாங்க இதை ஏன்னா நீங்கள் வந்து ஹர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் நம்ம ஜென்ரேஷன் நானே இப்போ தான் நாங்கள் தயார் பண்ணதுலேருந்தே யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் சோப்பு தான்
தயவு பண்ணி இந்த கெமிக்கல்லேருந்து வெளியே வாங்க. இந்த கெமிக்கல்லேருந்து வெளியே வந்தாவே நம்ம எவ்வளவோ நல்ல ஸ்கின்னு ஸ்கேல்ப்பு எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். நோவிலேருந்தும் ஏதாவது டிசீஸ்லேருந்தும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி ஹெர்பல் ப்ராடக்ட் மேக்கர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த காம்போ பார்த்திங்கன்னா 100 ml ஹேர் ஆயில், 1/4 kg ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், 1/4 kg பாத் பவுடர், இது மூணும் சேர்ந்தது 620 ரூபாய்ங்க. எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.